نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله، أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا، صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ويوم يعرض الذين كفروا على النار، أذهبتم طيباتكم في حياتكم الدنيا واستمتعتم بها، فاليوم تجزون عذاب الهون بما كنتم تستكبرون في الأرض بغير الحق وبما كنتم تفسقون. صدق الله مولانا العظيم. கண்ணிய திருக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்திலேயே தவறு செய்வதை எண்ணாத ஒரு மாமனிதர் இருந்தார்கள். எல்லாருடைய உள்ளத்திலேயும் பாவ சிந்தனைகள், தவறான சிந்தனைகள் வரலாம், தவறு செய்யாமல் இருக்கலாம், ஆனால் தவறான சிந்தனைகள் வரும், எல்லாருக்குமே வரத்தான் செய்யும். அந்த தவறான சிந்தனை கூட வராத ஒரு மனிதர் உலகத்திலே இருந்தார்கள். அவர்கள்தான் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். இந்த பெயரை அல்லாஹ் அவர்களுக்கு சூட்டினான். யஹ்யா என்கிற பெயரை அல்லாஹ் சூட்டியது. யஹ்யா என்று சொன்னாலே அவருடைய உள்ளம் எப்போதும் உயிரோடு இருக்கும். பாவ சிந்தனைகள் வராத இதயம்தான் உயிரோடு இருக்கிற இதயம். அவருடைய உள்ளத்தில் பாவ சிந்தனையே வராது. அப்படிப்பட்ட யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாள் இபிலீஸை சந்திக்கிறார்கள். சபிக்கப்பட்ட இபிலீஸ் அவர்களுக்கு முன்னால் வருகிறான். நபிமார்கள் சைத்தானையும் இபிலீஸையும் பார்ப்பார்கள், சைத்தானோடு பேசுவார்கள். இப்போ அந்த பாவ சிந்தனை கூட வராத இபிலீஸ் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் இபிலீஸ் சந்திக்கிறான். அப்போ இபிலீஸுடைய கையில் நிறைய கொக்கிகள் இருந்தது. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்களாம், இந்த கொக்கிகள் எல்லாம் என்ன, உன் கரங்களில் இருக்கிற இந்த கொக்கிகள் என்ன என்பதாக கேட்டார்களாம். அதற்கு இபிலீஸ் சொன்னான், இந்த கொக்கிகள் தான் மனோ இச்சைகள். இதில் ஒவ்வொரு மனோ இச்சையை கொண்டு ஒவ்வொரு மனிதரை நான் வழிபடுக்கிறேன். இந்த கொக்கிகள் விதவிதமான மனோ இச்சைகள். உலகத்தில் பல்வேறு வகையான ஆசாபாசங்கள், மனோ இச்சைகள் இருக்கிறதல்லவா, ஒவ்வொருவரை ஒவ்வொரு மனோ இச்சையை கொண்டு நான் வழிபடுக்கிறேன் என்று அவர்களிடத்தில் இபிலீஸ் பதில் சொல்கிறான். அப்ப யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களாம், அதுல என்னுடைய கொக்கி ஏதாவது இருக்கிறதா, என்னை வழிகெடுக்கிற கொக்கி ஏதாவது நீ வைத்திருக்கிறாயா என்று யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் இபிலீஸ்ட கேட்கிறான். அப்ப இபிலீஸ் சொன்னானா, ஒரே ஒரு கொக்கி இருக்குது, அதை கொண்டு நான் உங்களையும் வழிகெடுக்கிறேன். அது என்னன்னு கேட்டாங்களாம். அப்படின்னா, நீங்க சில நேரங்களில் ஆசைப்பட்டா ரொம்ப சாப்பிட்டுறீங்க, வயிறார சாப்பிட்டு விடுகிறீர்கள். அப்படி நீங்கள் வயிறார சாப்பிடுகிற போது அல்லாஹ்வை அதிகம் திக்ர் செய்ய முடியாமல், அதிகம் தொல முடியாமல் உங்களை நான் தடுத்து விடுகிறேன் என்று இவ்வளவு சொல்றான். உடனே யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் சத்தியம் பண்ணிட்டாங்க, இனிமேல் அல்லாஹ் மீது ஆணையாக நான் ஒருபோதும் வயிறார சாப்பிட போவதில்லை, வயிறார சாப்பிட மாட்டேன்னு சொல்லி சொன்னான். இப்ப இவ்வளவு சொன்னா, நான் இதுவரைக்கும் மனிதர்கள் யாருக்குமே உபதேசம் செஞ்சதே கிடையாது, உங்களுக்கு தான் செஞ்சேன், நீங்க சத்தியம் பண்ணி இனிமே வயிறார சாப்பிட மாட்டேன்னு வேற சொல்லிவிட்டீங்க, இனிமே யாருக்கும் நான் அறிவுரை சொல்ல மாட்டேன் என்று சொன்னானா. அருமையானவர்களை, இந்த சம்பவம் உணர்த்துவது என்ன, மனிதர்களை வழிகெடுப்பதற்கு சைத்தான் பலவிதமான சதிவலைகளை பின்னி வைத்திருக்கிறான். அதிலே ஒன்று என்ன, ஆசைகள், பலவிதமான மனோ இச்சைகள். அதுல ஒன்றுதான் வயிறார சாப்பிடுவது. இன்றைய முஸ்லிம்களுடைய பெருவியாதி, எல்லோரையும் தொற்றி கொண்டிருக்கிற ஒரு வியாதி இருக்குதுன்னு சொன்னா, விதவிதமாக சாப்பிட வேண்டும், நிறைய சாப்பிடணும். இதுதான் நம்முடைய பெரும் தொற்று என்பதாக இந்த வியாதியை நாம் என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். இந்த வியாதி அப்படிப்பட்ட ஒரு வியாதி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதோ ரபீஉல் அவ்வல் வரப்போகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பல்வேறு விதங்கள்ல அவங்கள பத்தி எல்லாம் பேசப்படுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அவங்க அனுபவிக்கிறதுக்கு எல்லாம் இருந்துச்சு, அனுபவிப்பதற்கு எல்லாமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட இருந்துச்சு. ஆனா எப்படி வாழ்ந்தாங்க, ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் மனைவிமார்கள் மீது அதிருப்தி அடைந்து
ஒரு தனி அறையில போய் உட்கார்ந்துட்டாங்க. வீட்டில் அவங்களுக்குன்னு ஒரு தனி அறை. ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து பேசுவதற்காக அந்த தனி அறைக்குள் போறாங்க. அப்பதான் உமர் ரழியல்லாஹு அவர்கள் பெருமானாருடைய தனி அறையை பார்வையிடுறாங்க. ஓ, அப்படியே பார்க்கறாங்க பெருமானாருடைய ஒரு நபியினுடைய தனி அறை அல்லவா, என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கறாங்க. பார்த்தா உமர் ரழியல்லாஹு அவர்கள் அப்படியே அவங்கள கட்டுப்படுத்த முடியாம அழுகிறாங்க. காரணம் என்ன, அந்த அறையில எதுவுமே கிடையாது, வெறுமனே வார்கோதுமை, தொழி நீக்கப்படாத கோதுமை, அது கொஞ்சம் கொஞ்சோண்டு ஒரு மூலையில் இருக்குது. அப்புறம் என்ன இருக்கு, ஒரு பதனிடப்படாத ஒரு தோல் இருக்குது ஒரு இடத்துல, கருவேல மரத்தினுடைய இலைகள் இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படுத்து எஞ்சிருக்கிறாங்க ஒரு பாயில. அந்த பாயினுடைய அடையாளங்கள் பெருமானாருடைய விலாப்புறங்களில் எல்லாம் பதிந்திருக்கிறது. இதை கண்ட உமர் ரழியல்லாஹு அவர்கள் அழுதார்கள். இப்ப கேட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உமரே ஏன் அழுகிறீர்கள் என்று. இதோ உங்களுடைய இந்த அறையை நான் பார்க்கிறேன், நீங்கள் படுத்து எழுந்திருந்த பாயிலே அதனுடைய அடையாளம் பதிந்திருக்கிறது. இந்த உலகத்தினுடைய தலைவர்கள் மன்னர்கள் எல்லாம் எவ்வளவு சுகபோகமான வாழ்க்கை வாழுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுடைய வாழ்க்கை இப்படி இருக்குது என்று. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உமரே, இந்த உலகம் அவர்களுக்கும் மறுமையை அல்லாஹ் நமக்காகவும் ஆக்கியிருக்கிறானே, அது உமக்கு திருப்தி இல்லையான்னு கேட்டான். இப்ப இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நிலை இதுதான். இவ்வளவு எளிமையாகத்தான் வாழ்ந்தார்கள், ஆனா அவங்களிடத்துல வசதிகள் இருந்தது. வசதி இருப்பது வேறு, ஆடம்பரமாக வாழ்வது வேறு. நம்ம நினைச்சுக்கிறோம் பெருமானார் ஏழை என்று, ஏழை கிடையாது. ஒரு முறை அவர்களை சந்திப்பதற்காக லகீத் இப்னு ஸபிராங்கிற ஒரு சஹாபி ஒரு பெரிய குழுவோடு வந்திருக்கிறார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திப்பதற்கு. அந்த குழுவினருக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆட்டை அறுக்கும்படி சொல்றாங்க. ஒரு ஆடு அறுத்து அவர்களுக்காக விருந்தோம்பல் செய்யப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஆடு நீங்கள் வந்ததற்காக அறுக்கப்பட்டது என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம், உங்களுக்காண்டி அறுக்கப்பட்டதுன்னு நினைச்சுக்காதீங்க. என்னுடைய ஒரு முறை என்னவென்று சொன்னால், எங்களிடத்திலே 100 ஆடுகள் எப்போதும் இருக்கும், 100 ஆட்டை விட ஒரு ஆடு அதிகரித்து விட்டால் அதை நாங்கள் அறுத்து விடுவோம். 100 ஆட்டை விட ஒரு ஆடு கூடி போச்சுன்னா அறுத்து எல்லாருக்கும் கொடுத்துருவோம், அவ்வளவுதான். ஒரு லிமிட் தான் வச்சுக்கிறதுன்னு ஒரு முடிவு. இதுக்கு மேல கூடி போச்சுன்னா அறுத்து தர்மம் கொடுத்துருவோம். இன்றைக்கு ஒரு ஆடு கூடி விட்டது, நீங்க வந்தீங்க அறுக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. அந்த காலத்தில் நிறைய பெரியவர்கள் இவ்வளவுதான் தங்களிடம் செல்வம் இருக்க வேண்டும் என்று ஒரு அளவு வச்சிருந்தாங்க. இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லா அலை பெரிய வியாபாரியாக இருந்தான், மிகப்பெரிய வியாபாரி. அதே நேரத்தில் அவங்க ஒரு கொள்கை வச்சிருந்தாங்க, தன்னிடத்தில் 40,000 திர்ஹம் தான் கையில் வச்சிருக்கணும், 40,000 திர்ஹத்துக்கு மேல் கூடினால் அதை உடனே தர்மம் செஞ்சிடறது. 40,000 திர்ஹம்னா இன்றைய மதிப்புல பாத்தீங்கன்னா சுமார் 77 லட்சம் ரூபாய், 77 லட்சம். இந்த 77 லட்சம் தான் அவங்க வச்சிருந்த அளவுகோல். இதுக்கு மேல எவ்வளவு போனாலும் உடனே தர்மம் செஞ்சிடறது. இன்னைக்கு நம்ம யாராவது அப்படி ஒரு கொள்கை வச்சிருக்கிறோமா? யாராவது நம்மள்கிட்ட பெரிய பணக்காரர்கள் கோடீஸ்வரர்களிலிருந்து ஒரு கோடி ரூபாய்க்கு மேல போனா நான் ஃபுல்லத்தையும் தர்மம் செஞ்சிருவேன், ஜக்காத்து தனி கடமை. இப்ப இப்படி ஒரு அளவுகோல் வச்சிருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து அவர்கள் கற்றுக்கொண்டார்கள், இதை விட அதிகமான தர்மம் செஞ்சு விடுறது. அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த மாதிரியான ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை, அதுதான் முஸ்லிம்களுடைய வாழ்க்கையிலே நுழைந்து விட்ட பெரும் துயரம். நாம் அதிகமாக சாப்பிட்றோம், அதிகமாக உண்கிறோம். உமர் ரழியல்லாஹு அவர்கள் அவங்க ஒரு முறை மக்களை பார்த்து சொன்னாங்க, நான் நினைத்திருந்தால் நீங்களெல்லாம் அணியக்கூடிய ஆடையை விட மிகச்சிறந்த மெல்லிய ஆடையை என்னால் உடுத்த முடியும், நான் நினைத்திருந்தால் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவை விட சிறந்த உணவை என்னால் சாப்பிட முடியும், மிகச்சிறந்த வாழ்க்கை என்னாலும் வாழ முடியும், ஆனாலும் நான் அதையெல்லாம் தேர்ந்தெடுக்காத காரணம் எப்போதுமே அல்லாஹ்வுடைய ஒரு வசனம் எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. மறுமை நாளிலே அல்லாஹ் காஃபிர்களை பார்த்து சொல்லக்கூடிய வசனம் அது, அஸ்ஹப்தும் தய்யிபாதிக்கும், நீங்க உலகத்திலேயே எல்லா சுகத்தையும் அனுபவிச்சு முடிச்சிட்டீங்க, வஸ்தம் தாத்தும் பிஹா, எல்லா இன்பங்களையும் உலகத்தில் அனுபவித்து முடிச்சாச்சு, இந்த உலகத்தில் உங்களுக்கு கடும் துன்புறுத்தும் வேதனை தான், இங்கு உங்களுக்கு இழி உதறுகிற வேதனை தான் என்று அல்லாஹ் யாரை பார்த்து, காஃபிர்களை பார்த்து சொல்றான். நாளை மறுமை நாள் அல்லாஹ் இந்த உமரை பார்த்து அப்படி சொல்லிடக்கூடாது, நீ எல்லாத்தையும் உலகத்தில் அனுபவித்து விட்டா என்று என்ன பார்த்து அல்லாஹ் சொல்லிடக்கூடாதுன்னு பயந்தான். எளிமையா வாழ்ந்தவர்கள் எல்லாம் பயந்தாங்க. ஆனா இன்னைக்கு நாம ஆடம்பரமா வாழ்ந்து விட்டு நமக்கு சொர்க்கமும் கிடைக்கும்னு ஆசைப்படுறோம். வாழ்வதெல்லாம் ஆடம்பர வாழ்க்கை, ஆனா இவ்வளவு வாழ்ந்து விட்டு அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தையும் தருவான்.
அவர்கள் எளிமையா வாழ்ந்துட்டு பயந்தாங்க. எங்க அல்லாஹ் மறுமையில நீ உலகத்துல எல்லாத்தையும் அனுபவித்து முடித்து விட்டாய் என்று அல்லாஹ் சொல்லிருவானோ? இந்த ஒரு ஆயத்தினாலதான் என்னால் ஆடம்பரமா வாழ முடியும், நல்ல உணவுகள் சாப்பிட முடியும். இந்த ஒரு வசனத்தை நான் எண்ணித்தான் பயந்து போய் நான் இதையெல்லாம் தவிர்த்து கொண்டிருக்கிறேன் என்பதாக ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அவர்கள் சொன்னாங்க. அருமையானவர்களே, இன்றைக்கு நாமும் உணவு மட்டுமல்ல எல்லா விஷயத்திலும் ஒரு ஆடம்பர நிலைதான். ஹனஃபி மதஹபுடைய ஒரு ஃபத்வா கிதாபில், ஃபத்வா ஹிந்தியா என்ற ஒரு நூலில், சாப்பிடுவது அதனுடைய நாலு வகையான சட்டங்களை விவரிக்கிறான். சாப்பிட்றதுல கூட சொன்னாங்க, உயிரை காப்பாற்றுற அளவுக்கு சாப்பிட்றது ஃபரது. உயிரை காப்பாற்றுற அளவுக்கு ஒரு முஸ்லீம் சாப்பிட்டாகணும். உயிர் போகிற அளவுக்கு சாப்பிடாம இருந்தால் அது தற்கொலை, அது மார்க்க அதற்கு அனுமதி அளிக்கிறது இல்லை. அதனால தான் உயிர் போகிற நிலைமை முன்னால் தடுக்கப்பட்ட ஹராமான உணவு தான் இருக்குதுன்னு சொன்னால் அதை தேவையான அளவுக்கு சாப்பிட்டாவது உயிரை காப்பாற்றுறது கட்டாய கடமை மார்க்கத்தில். அப்போ உயிரை பாதுகாக்கும் அளவுக்கு சாப்பிட்றது ஃபரது. ரெண்டாவது சொன்னாங்க, ஒரு மனிதன் பரவான அவளை விட கூட சாப்பிட்றான், அதிகமாக சாப்பிட்றான். எதற்காக? நோன்பு வைக்கணும், நோன்புக்கு வலிமை வேண்டும். அதனால சஹரில் கொஞ்சம் கூட சாப்பிட்றாரு. நோன்புங்கிற ஒரு வணக்கத்துக்கு வலிமையாக இருக்கட்டும், வணக்க வழிபாடுகளுக்கு சக்தி வேண்டும். இந்த நீயத்தில் ஒருவர் அதிகமாக சாப்பிட்டால் அவர் சாப்பிடுவதற்கும் கூட அல்லாஹ் கூலி கொடுக்குறான். மூணாவது வகை என்னன்னு சொன்னால், ஒருத்தர் வந்து வெறும் உடல் வலிமை, உடல் வலிமையாக இருக்கணும் அதுக்காக மட்டும் சாப்பிட்றாரு, வேற நோக்கமே இல்லை. இவருக்கு நன்மையும் இல்லை, இவருக்கு பாவமும் இல்லை. நாலாவது, ஒருத்தன் வயிற்றாசை, ஷஹவத்துல் பதன், வயிறு கேட்குது, வயிறார சாப்பிடணும், அதான் வாழ்க்கையினுடைய லட்சியம். இந்த நோக்கமே தவிர வேறு நோக்கம் இல்லை என்று சொன்னால் வெறும் வயிறார சாப்பிட வேண்டும் என்ற நோக்கத்தில் சாப்பிடுவது ஹராம் என்று எழுதுறான். எந்த நோக்கமும் கிடையாது, வயிறு மட்டும் சாப்பிடணும், என்ன வச்சாலும் சாப்பிடணும், அது ஒண்ணுதான் குறிக்கோள் அவனுக்கு. இவன் வயிறு முட்டை சாப்பிடுவது ஹராம் என்பதாக எழுதுகிறார்கள். அருமையானவர்களே, நிறைய சாப்பிடுபவர்களுக்கு வணக்கத்தில் இன்பம் இருக்காது என்று உமர் ரழியல்லாஹு அவர்கள் சொன்னாங்க. யார் அதிகமாக சாப்பிட்றானோ, அதிகமாக யார் உணவு உட்கொள்கிறானோ அவனுக்கு வணக்கங்களில் இன்பம் இருக்காது, அல்லாஹ்வுடைய திக்ரில் அவருக்கு இன்பம் இருக்காது என்பதாக சொன்னாங்க. லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள் தன் மகனுக்கு நிறைய உபதேசம் செய்தவர்கள். அதில் ஒரு உபதேசம் என்ன அப்படின்னு சொன்னால், அதிகமாக சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய சிந்தனைகள் நாமத்தில் ஃபிக்ரத்துன்னு சொன்னாங்க, சிந்தனை பூரா செத்து போயிடும் சொன்னாங்க. இன்னைக்கு முஸ்லீம் உம்மத்துடைய நிலைமை அதுதானே. முஸ்லீம் சமுதாயம் தான் உலகத்தில் அதிகம் சாப்பிட்ற சமுதாயம். நம்மள்ட்ட எந்த சிந்தனையும் கிடையாது, எந்த திட்டங்களும் கிடையாது. மற்ற சமுதாயங்கள் எல்லாம் கட்டுப்பாடு, உணவிலிருந்து எல்லா விஷயத்திலும் கட்டுப்பாடு. ஆனால் நாம ஹதீஸுக்கு அப்படியே மாற்றமாக இருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு மோமின் ஒரு குடலில் சாப்பிடுகிறான், ஒரு காஃபிர் ஏழு குடலில் சாப்பிடுகிறார். இன்னைக்கு அவங்கெல்லாம் ஒரு குடலில் சாப்பிட்றாங்க, நாம பத்து குடலில் சாப்பிட்றோம். இன்னைக்கு அவங்கெல்லாம் சாப்பிட்றது எல்லாம் லிமிட்டாக தான் சாப்பிட்றாங்க, நம்ம தான் அதிகமாக இன்னைக்கு சாப்பிட்றது. இப்போ சொன்னாங்க, அதிகமாக யார் சாப்பிடுகிறானோ நாமத்தில் ஃபிக்ரத்து, அவர்களுடைய சிந்தனை வளம் அழிஞ்சு போயிடும், சிந்திக்கிற அந்த குணம் இருக்காது. அப்படிதான் ஒரு இன்னைக்கு நாம சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த சிந்தனை போச்சு. ஹரசத்தில் ஹிக்மத்து, ஒரு காலத்தில் முஸ்லீம்கள் தத்துவ ஞானிகளாக இருந்தாங்க, தத்துவ மேதைகளா இருந்தாங்க. யார் அதிகம் சாப்பிடுகிறார்களோ அவர்களுடைய தத்துவங்கள் ஊமையாகி போய்விடும். அவன் இருந்து பெரிய தத்துவங்கள் எதையுமே எதிர்பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்க. மூணாவதாக சொன்னாங்க, அதிகம் சாப்பிடுபவர்கள் வணக்க வழிபாடுகளில் அவர்களுடைய உறுப்புகள் ஈடுபாடு காட்டாது. நம்ம அல்லாஹ்வை அதிகம் வணங்கணும்னா உறுப்புகள் நமக்கு அதற்கு ஒத்துழைக்கணும். யார் அதிகமாக சாப்பிடுகிறார்களோ அவர்களுடைய உறுப்புகள் அதற்கு ஒத்துழைக்காது என்பதாக லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள் சொன்னாங்க. அருமையானவர்களே, ஆசைப்படுவதை எல்லாம் சாப்பிடுவது இருக்கிறது, அதுதான் பெரிய கேடு. அதிகம் சாப்பிடுறதுனால உடலுடைய ஆரோக்கியம் கெடுது. எங்க போனாலும் இன்னைக்கு முஸ்லிம்கள் தான், எந்த கடைக்கு போனாலும் பாருங்க பெருங்கூட்டம். யாரு ஒரு ஹோட்டலுக்கு போங்க, அங்கேயும் நம்ம ஆளுகதான் நிற்பாங்க, ஆண்களும் பெண்களும். மருத்துவமனைக்கு போங்க, அங்கேயும் முஸ்லீம் பெண்கள் பத்து பெண்களை பார்க்கலாம். எந்த இடத்திற்கு போனாலும் அப்ப உலக ஆசா பாசங்களை கொண்டு ஷைத்தான் இன்னைக்கு அதிகம் வழிகெடுத்திருக்கிறது யார அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உம்மத்தை தான், முஸ்லீம் சமூகத்தை தான் எல்லாம் வழிகெடுத்திருக்கிறான். எனவே உணவு விஷயங்கள்ல கட்டுப்பாடு தேவை. உணவு அளவோடு சாப்பிட்டோம்னு சொன்னா ஆரோக்கியமாக வாழலாம், நல்ல நினைவாற்றல் இருக்கும். கம்மியா சாப்பிட்டாதான் நினைவாற்றல். ஒரு காலத்தில் நம்முடைய உலமாக்கள் இந்த மார்க்கத்தினுடைய கல்வியை எழுதி வைக்கிறத விட மனனம் செஞ்சாங்க, லட்சக்கணக்கான ஹதீசுகளை மனநமா செஞ்சாங்க. சாப்பிடுற அளவு கம்மி, நல்ல நினைவாற்றல். இப்ப நினைவாற்றல் இல்லை, யாருக்குமே நினைவாற்றல் குறைஞ்சு போச்சு.
என்ன காரணம்? விதவிதமான சாப்பாடு, சந்தேகத்திற்கிடமான உணவு முறைகள், அதனால நினைவாற்றல் மரண சக்தி முற்றிலுமாக குறைஞ்சு போச்சு. அதனால உணவு குறைவா சாப்பிட்டோம் சொன்னா நல்ல நினைவாற்றல் இருக்கும். உணவு குறைவாக இருந்தாதான் எல்லா விதமான வலிமைகளும் இருக்கிறது. இப்படி அருமையானவர்களே, உணவு விஷயத்திலிருந்து எல்லா விஷயங்களிலும் ஒரு மிதமான போக்கு, இதைத்தான் மார்க்க விரும்புது. ஒரு உதாரணத்திற்கு தான் உணவை நாம சொன்னோம். எல்லா விஷயங்களிலும் நடுநிலை என்று இருக்குமையானால் அது நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக ஆக்கும். இந்த உணவு முறைகளை கொண்டுதான் இன்றைக்கு சைத்தான் தன்னுடைய இந்த கொக்கியை கொண்டு அதிகமாக சாப்பிடணும், விரும்பியதை எல்லாம் சாப்பிடணும் இந்த ஆசை இருக்கக்கூடாது. ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அவர்கள் அதிகமாக இறைச்சி சாப்பிடுவதை கூட விரும்ப மாட்டாங்க. அவங்க தன்னுடைய மகன் இப்னு உமர் வீட்டுக்கு போறாங்க, அவர் முன்னால இறைச்சி இருக்குது. என்னப்பா இது இறைச்சின்னு கேட்டாங்க. இல்ல ஆசையா இருந்துச்சு வாங்கினேன். நம்ம சொல்றோமா இல்லையா, ஆசையா இருந்துச்சு இன்னைக்கு கறி சாப்பிடலாம், இன்னைக்கு மீன் சாப்பிடலாம், ஆசையா இருந்துச்சு வாங்கினேன்னு சொன்னாங்க. உமர் பதிலுக்கு கேட்டாங்க, ஆசைப்படுவதையெல்லாம் வாங்குவாயான்னு கேட்டாங்க. ஆசை வந்தா எல்லாத்தையும் வாங்கிடுவியான்னு சொல்லி இப்படி தன்னுடைய மகனை கண்டிச்சாங்க. இன்னைக்கு எல்லாவற்றுக்கும் நாம இறைச்சி இல்லாத விருந்தே கிடையாது. விருந்துனா இறைச்சி இருக்கணுமா என்ன? பெருமானார் கொடுத்த வலிமா விருந்துகளில் ஒரே ஒரு விருந்துல தான் இறைச்சி இருந்தது. அதுல ஜைனப் ரழியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு கொடுத்த வலிமா மட்டும்தான் இறைச்சியோடு கூடிய வலிமா. மற்ற பெண்கள் எல்லாத்தையும் நிக்காக பண்ணாங்க இல்லையா, எந்த பெண்ணுடைய வலிமா விருந்திலும் இறைச்சி கிடையாது. சாதாரண பலகாரங்கள் தான் விருந்து, சாதாரண இனிப்பு பலகாரங்கள் அவ்வளவுதான் விருந்து. இன்னைக்கு நாம விருந்துனால இறைச்சி இருக்கணும், ஆட்டிறைச்சியாதான் இருக்கணும். நாமே நமக்கு நாமே போட்டுக்கொண்ட கஷ்டங்கள் இவைகள் எல்லாம். அருமையானவர்களே, மார்க்கமும் எளிமையானது, நம்முடைய வாழ்க்கை எளிமையானதாக இருக்குமையானால் அல்லாஹுடைய ஓப்பை பெற முடியும். எல்லாம் அல்ல அல்லாஹ் உணவு விஷயங்களிலிருந்து வாழ்க்கையின் எல்லா விஷயங்களிலும் எளிமையான நடுநிலையான வழிமுறையை கடைபிடிக்கிற தௌஃபீகை நம்ம எல்லோருக்கும் தந்தல்வானாக. வ ஆஃபிர் தாவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.